புறாராசி என்பர்களே, பா இந்த ரெண்டு மூணு நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிம்மதியாச்சுப்பா, எடுத்த விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மன நிம்மதியோட செயல்படுவேன். ஆனாலும் பயங்கள் இருக்கும், யார்ட்டையா பேசலாமா வேண்டாமா, இதனுடைய பேச்சு திருப்பி பின்விளைவை ஏற்படுத்துமா, இதை நம்ம வாயார பேசிடுறோம், மனதார சொல்லி விடுறோம், அதுக்கப்புறம் அவ என்ன நினைப்பா, குடும்பத்தாருக்குள்ளேயே ஏற்பட்ட சண்டைகள் பத்தியெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஏன்னா அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவா. நிறைய விஷயங்கள்ல பயந்து பயந்து யோசிச்சேன்னா அது 40, 40, 400 ஆகி 400, 800 ஆகி 800 யோசனைகள் மனசுல போகும்பொழுது குழப்பம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால துளாராசி என்பர்களுக்கு கவலை வேண்டாம், நினைச்ச காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தா போதும், நல்ல பலன்கள் உண்டு. நல்ல நண்பர்கள் மூலமான நிறைய காரியங்களை தெரிந்து கொள்றது, ஆன்மீக விஷயங்களை படிக்கிறது, முடிந்த வரைக்கும் ஓம்ங்கிற மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை உள்ள ஜபிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம். யாராவது சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத அட்ரஸ், தெரியாத ஊரு, தெரியாத ஒரு நபரை சந்திக்க போனோம், இவா மூலமா பணம் வருது, இந்த மாதிரி விஷயங்களை என்டர்டெயினே பண்ண வேண்டாம். துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடு.